நமக்குள்ள இருக்கும் உயிர் அணுக்கள் அது மொட்டு பொறிஞ்சு குஞ்சு வெளியில வர மாதிரி அபரிமிதமான ஆற்றலா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சித்துக்கள் வெளிப்பட துவங்கும். புரிஞ்சுதுங்களா? செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு, தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம்ங்க. அன்பான சகோதரர்களே, நேற்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா கிறுக்கு கோழியா நல்ல கோழியா அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தோம். பலரும் வந்து பாசிட்டிவாக நிறைய கமெண்ட்ஸ் போட்டிருந்தீங்க. உண்மைதான், நம்முடைய உயிரணுக்களை வந்து நம்ம காப்பாற்றி கொண்டு இருக்கும் போதுங்க அபரிமிதமான ஆற்றல் நமக்குள்ளே இருக்கும். நம்முடைய சிவமே தான் அது, ஆச்சுங்களா? அண்டத்தில் சிவமாக இருப்பவன், பிண்டத்தில் உயிராக உயிர் அணுக்களாக நம் உடலில் இருக்கிறான். ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில், ஒரு 40 வயசு 50 வயசு இந்த மாதிரியெல்லாம் ஆகும்போது, பிரம்மச்சரியத்தில் நம்ம நிலச்சி நம்முடைய உயிரணுக்களை வீணாக்காது காத்துட்ருக்கும்போது, அந்த சமயங்கள்லாம் நம்ம வந்து ஒரு தியானம் செஞ்சாலும் தவம் செஞ்சாலும் அபரிமிதமான உயிரணுக்கள் உடலில் இருக்கும் காரணத்தினால் மிக விரைவில் வந்து இறை நிலையை, ஆச்சுங்களா, பிரபஞ்ச ரகசியங்களை மிக எளிமையாக உணர்ந்து நம்ம வாழ்க்கையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிறவியின் நோக்கத்தை நம்மளால் உணர முடியும். அது என்ன பிறவியின் நோக்கம்? பிறவியின் நோக்கம்னா இது அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம். சகோதரர்கள் வந்து கீழே வீடியோவில் எப்போ பார்த்தாலும் குருவே குருவே அப்படின்லாம் போட்டுட்ருக்கீங்க. நான் வந்து எப்போவுமே நான் சொல்கிறதுங்கன்னா குருவெல்லாம் கிடையாது, நான் உங்ககிட்ட எப்பவும் சொல்கிறது தான். இன்னொரு விஷயம், அதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, ஆதி அந்த மான குரு நீயே ஆவாய் அப்படின்னு அகத்தியர் சொல்லியிருப்பார். ஆதியும் அந்தமுமான எல்லாம் உள்ள சிவமே நம் உயிராக நம் உடலில் இருக்கும்போது, நீங்களே அந்த சிவமாகவும் இருக்கும்போது, உங்களுக்கு நான் எப்படி வந்து குருவா? ஒரு வழிகாட்டி பலகை தான், ஆச்சுங்களா? உங்களுக்கு என்ன, நான் முன்னாடியே ஒரு தடவை சென்னை போயிட்டு வந்துட்டேன், நீங்கள் புதுசாக கிளம்புறீங்களாட்டிருக்கு, அப்போ இந்த வழியில் போவாங்கன்னு சொல்கிற ஒரு வழிகாட்டி பலகை. அப்புறம் நான் சொல்கிற பாதை மட்டும்தான் சரியான பாதையா அப்படியும் சொல்ல முடியாது. நம்ம சொல்கிறதெல்லாம் சொல்லுவோம், அது உங்கள் அறிவில் பொருத்தி பார்த்து சரியாக இருந்தால் உங்கள் மனதுக்கும் உங்கள் உடலுக்கும் நீங்கள் பயன்பட்டுச்சுன்னா அது உங்கள் பாதை, கரெக்டுங்களா? ஸோ நம்ம எது சொன்னாலும் அதை 100% வந்து உங்களின் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு விட்டுறலாம், ஆச்சுங்களா? சித்தர்கள் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க, நம்ம முன்னோர்கள் இப்படியெல்லாம் வாழ்ந்துருக்காங்க, நம்ம வாழ்க்கை ஏன் இப்படி இருக்குது? நாம் நம்ம மேம்படுத்திக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். எவ்வளவோ விஷயங்களை பிரம்மச்சரியம் அப்படிங்கிற ஒரு மூலாதார, ஒரு அஸ்திவார, ஒரு எப்படி சொல்லாங்க, ஒரு மனித வாழ்க்கைக்கு ஒரு கட்டடத்துக்கு அஸ்திவாரம் எவ்வளோ முக்கியமோ அவ்வளோ முக்கியம் ஒரு இளைஞன் ஒழுக்கமாக பிரம்மச்சரியத்தில் வாழ்ந்து அடுத்த கட்டமாக குடும்ப வாழ்க்கையிலேயோ லட்சியத்தை நோக்கியோ எதை நோக்கியும் போகிறது. அதே போல் ஒரு பெண் கற்பு நெறியில் ஒழுக்கமாக வாழ்ந்து அதுக்கப்புறம் திருமணம் பண்ணுறாங்களோ அடுத்தது அண்ணன் லட்சியம் போகிறாங்களோ, யாராக இருந்தாலும் எந்த ஒரு கட்டடம் கட்டுறதா இருந்தாலும் அந்த அஸ்திவாரம் ரொம்ப முக்கியம். அதுதான் ஆண்களுக்கு பிரம்மச்சரியங்கிறதும் பெண்களுக்கு கற்பு நெறி அப்படிங்கிறதும் ரொம்ப 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 முக்கியம். இது நாம் வந்து சொன்னோமா அப்படின்னா இல்லை, முன்னோர்கள் சொன்னது தான். அதையே நாம் எடுத்து சொல்கிறோம், அது வந்து எவ்வளோ முக்கியம் அப்படின்னு என்னுடைய உடல் அளவிலும் மன அளவிலும் உணர்ந்ததை நம்ம அதிகப்படியாக நம்ம எடுத்து சொல்லிகிட்ருக்கோம். அது சகோதரர்களின் அறிவுகளை பொருத்தி பார்த்து சரியாக தவறான ஜட்ஜ் பண்ண வேண்டிய பொறுப்பு உங்களோட தான், ஆச்சுங்களா? அப்போது நம்ம எதுக்காக இவ்வளோ தூரம் எல்லாத்தையும் நம்ம சொல்லிகிட்ருக்கோம், பிரம்மசரீரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னா, நம்மக்கிட்ட ஆற்றல் அதிகமாக இருக்கும்போது தான் ஆதியும் அந்தமுமான எல்லாம் வல்ல இறைவனை நமக்குள்ள தான் இருக்கிறான் அப்படிங்கிறத உணர முடியும், ஆச்சுங்களா? இப்போது என்ன சொல்லலான்னா, இந்த கொரோனா வைரஸுக்கு வந்து அதை பற்றி நம்ம பேசுகிறது இல்லை, இருந்தாலுமே அந்த ஒரு வைரஸ் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்டிங் எடுப்பாங்க, வாய்க்குள்ளே மூக்குள்ளெல்லாம் விட்டு எடுத்து, அது வந்து பார்த்திங்கன்னா இது அந்த கொரோனா வைரஸின் கிருமி ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஆனால் அவங்க ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக அதை வந்து மல்டிப்ளிகேஷன் பண்ணுறது, அதாவது 70 மணி நேரம் ஆகும் டெஸ்ட் ரிசல்ட்டெல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா, அதாவது கொஞ்சமாக இருந்தால் அந்த வைரஸ் இருக்கிறதே தெரியாது, ஆனால் அதையே மல்டிப்ளிகேஷன் பண்ணி நிறைய வந்ததுக்கப்புறம் தான் அது உறுதி பண்ணுறாங்க. அதே மாதிரி தான் பிரம்மச்சரியமும் கொஞ்சமாக இருந்தால், நம்முடைய உயிரணுக்கள் நம் உடலில் கொஞ்சமாக இருந்தால், நம்ம வீணாக்கி பலவீனமாக இருந்தால், நமக்குள்ள இறைவன் அப்படிங்கிற ஒரு ஆற்றல், இறைவனே நாம உருவெடுத்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு பேசிக்கு நமக்கு தெரியாமல் போயிடும், ஆச்சுங்களா? நமக்கு தெரியணும்னா எப்போ தெரியும்? நம்மக்கிட்ட அபரிமிதமான ஆற்றல் இருந்தால் தானே தெரியும். அந்த ஆற்றல் அந்த இறைவனை நமக்குள்ளே காப்பாற்றி வச்சுருந்தா தானே. விந்து சக்தி தான் சிவம் ஆண்களுக்கு, நாத சக்தி தான் சக்தின்னு சொல்ல சிவம்னு சொல்ல பெண்களுக்கு, ஆச்சுங்களா? அப்போது
அது என்ன பிரம்மச்சரியத்தில் இருக்கிறவங்க அந்த குடும்ப வாழ்க்கை சந்தோஷம் அதெல்லாம் விட்டு அப்படியெல்லாம் வாழணுமா அப்படின்னு கேட்டால் அப்படி இல்லை. அதாவது இறைவன் வந்து நம்ம உயிரணுக்களை மூலாதார சக்கரம் வழியாக விரயம் செஞ்சுட்டு இருந்தால் அது ஒரு சிற்றின்பத்தில் இருக்கும். அதுக்கு வெளியில் இருக்கும் பெண் எதிர்பாலினத்தவரின் துணை தேவைப்படும். அது பிரம்மச்சரியத்தில் இருக்கிறவங்களுக்கு என்ன தெரியுங்களா, ஒரு ஆணுக்கு நாத சக்தி அவர்கள் தலையில் இருக்குது, சகசிரார தளத்தில் இருக்குது. அப்போது நீ நம்ம மூலாதாரதல் சக்கரத்தின் மூலமாக இனப்பெருக்க உறுப்புகள் மூலமாக வீணாக்கும் போது பலவீனம் அடைகிறோம். அதே சமயத்தில் நம்ம உயிரணுக்களையும் விரயம் செஞ்சிடறோம். அதுவே வந்து பார்த்திங்கன்னா நமக்குள்ளாக சேமித்து நம் தலையில் நம் உடலிலேயே இருக்கும் சக்தியாகிய நாதத்தில் சகசிரார தளத்தில் போய் இணைக்க துவங்குறோம் அப்படின்னா என்னங்க, நம்முடைய ஆற்றல் நமக்குள்ளேயே இருக்கும், அது பேரின்பத்தில் நம்மை நிலை பெற வைக்கும். அதுக்கு என்ன பண்ணணும், முதல்ல பிரம்மசரீரத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். பிரம்மசரீரத்தில் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்க என்னாகும், அந்த நேற்று சொன்னது தானுங்க, அந்த முட்டை வச்ச கோழி மாதிரி ஒரு குறிப்பிட்ட வயது வரும்போது நம்மக்கிட்ட உயிரணுக்களை காப்பாற்றி மட்டும் வச்சுருந்தா நம்ம சக்ஸஸ் ஆகிடலாமா அப்படின்னா, காப்பாற்றி வச்சுருந்தா என்னாகும், நம்மக்கிட்ட சேவிங்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம். அந்த கோழியானது மொட்டு வச்சு வச்சுருக்குதுன்னு அர்த்தம். அதன் மேல் அமர்ந்து அதை அடைகாக்கும் போது அந்த சூடு, அந்த கோழியின் சூடு அந்த முட்டையில் படும்போது குஞ்சாக பொறிக்குது இல்லைங்களா, அது மாதிரியே நம்ம பிரம்மசரீரத்தில் நிலச்சி உயிரணுக்களை விரயம் செய்யாது வச்சிருக்கும் சமயத்தில் தியானத்திலும் தவத்திலும் ஒரு குறிப்பிட்ட காலம் எதால் செய்யணுமா, ஒன்றுமே செய்யாமல் சும்மா இருக்கணும், அவ்வளோதான். அதுதானுங்க, அதுக்கு பழகிறதானுங்க உச்சகட்ட தவமுறைகளே ஆச்சுங்களா. மனம் அது செம்மை ஆனால் மந்திரம் ஜெபிக்க வேண்டா ஆச்சுங்களா, அந்த மாதிரி திருமூலர் சொல்லியிருப்பார். மனசு செம்மை ஆகிறது அப்படிங்கிறதே வந்து எண்ணமற்ற நிலையை தான் அப்படி சொல்லுவாங்க. அப்போது மனதளவிலும் சும்மா இருக்கணும், உயிரணுக்களை விரயம் செய்யாமலும் சும்மா இருக்கும்போது என்னாகும், நமக்குள் இருக்கும் உயிரணுக்கள் அது மொட்டு பொறிஞ்சு குஞ்சு வெளியில் வர மாதிரி அபரிமிதமான ஆற்றலாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சித்துக்கள் வெளிப்பட துவங்கும். புரிஞ்சுதுங்களா, சித்தர்களுக்கு சித்துக்கள் கிடைச்சதும்பாங்க, எட்டு சித்துக்கள்னு சொல்லுவாங்க. எல்லாமே மனித உடலில் அபரிமிதமான ஆற்றல்கள் கிடைக்கிறதுக்காக சித்தர்கள் இத்தனை ஆயிரம் வருஷம் வாழ்ந்தாங்கன்னு சொன்னது எல்லாத்துக்குமே அடிப்படையாக எது இருந்ததுங்க, அந்த ஒரு கோழி மொட்டு வச்சு குஞ்சுங்கிற அந்த ஒரு உயிரை வெளிக்கொணர்ந்த மாதிரி நம்முடைய உயிரணுக்களை விரயம் செய்யாது தவத்தில் நிலச்சு அது ஆற்றலாக நமக்கு வேண்டிய ஆற்றலை நம்ம உருவெடுத்து எடுத்துகிட்டு வந்துடலாம் ஆச்சுங்களா. அதுதான், இதுதான் பேசிக்ங்க, அடிப்பு ஆன்மீகத்துக்கு அடிப்படையும் இது தான். ஒரு குடும்ப வாழ்க்கைக்கு போகிறவங்களுக்கு பிரம்மச்சரியமாக இருக்கு அடிப்படையாக இருக்கிறதும் இது தான். இது எந்த அடிப்படை ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் என்னாகுங்க, ஆதி அந்தம் இல்லா இறைவனடி நம்ம சேர முடியும். இறைவனடி சேர்றதுன்னா என்ன, பிரம்மச்சரியத்தில் இருக்கிறதான். ஆதி அந்தம் இல்லா இறைவன்கிறது சிவம் அப்படிங்கும்போது அந்த சிவம் நம் உடலில் உயிர் அணுவா உயிராகத்தானே இருக்குது. அப்போ அதை நம்ம விரயம் செய்யாமல் இருக்கும்போது என்னாகுங்க, பிரபஞ்சத்தையே வழி நடத்திட்டு போயிட்டு இருக்கிற அந்த இறைவனுக்கு நம்முடைய வாழ்க்கையை வழி நடத்த தெரியாதா, சிறப்பாக தெரியும். அப்போது நாமே நமக்கு குருவாக மாறுவோம். நம்ம வாழ்க்கையில் நடக்கிற ஒரு ஒரு பிரச்சனைகளுக்கும் நமக்கு வழிகாட்டியாக வர்றவர் தான் குரு. அது நமக்குள்ளதான் இருக்காங்க, நமக்குள்ளதான் ஆச்சுங்களா. நமக்குள்ளே இருக்கும் குருவை நம்ம வளர்த்தி கொள்ளுவதற்கு, குரு இல்லை இறைவனையே நம்ம வளர்த்தி கொள்வதற்கு நம்ம பிரம்மச்சரியத்தில் நிலைக்கிறது தான் அஸ்திவாரமாக இருக்குது அப்படின்னு நான் உணர்ந்தது ஆச்சுங்களா. நான் உணர்ந்தது அதை அப்படியே உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும் அப்படிங்கிறக்காக தான் இவ்வளோ தூரம் நம்ம முயற்சி பண்ணி சொல்லிகிட்டு இருக்கிறதுங்க. வாழ்க வளமுடன் சகோதரர்களே. அப்புறம் பல சகோதரர்கள் கேள்வி பதிலெல்லாம் திரும்பவும் வரணும் அப்படிங்கிறாங்க. அடுத்த சேலஞ்சு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வாரத்துலேருந்து ஆரம்பிச்சிடலாம் அப்படின்ட்டு. அப்புறம் வந்து 48 நாள் சேலஞ்சு பலரும் சொல்லியிருக்கீங்க. முக்கியமான காரணம் நம்ம எப்பவுமே 48 நாள் இல்லை 90 நாள் சேலஞ்சாகவே பண்ணிகிட்டு இருக்கிறனால குறைந்த நாட்கள் தான் அதிகமாக சொல்லியிருக்கீங்க. நம்ம டேஸ் கவுண்டிங்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 35% பேருக்கு மேலே எல்லாருமே ஒரு 20 நாள் 10 நாள் 30 நாளுக்குள்ளேயே இருக்காங்க, கிட்டத்தட்ட 40% பேர். அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ட்டுங்க, முதல் சேலஞ்ச் ஆரம்பிக்கிறது 18 நாட்கள் சேலஞ்ச் ஆச்சுங்களா. 18 நாட்கள் சேலஞ்சு நான் அடுத்த வாரம் தான் அனௌன்ஸ் பண்ணலான் இருந்தது இல்லை சொல்லிடுறேன். 18 நாள் சேலஞ்சு, அடுத்தது 18 நாட்களை மன உறுதியோடு பிரம்மச்சரியத்தில் கடந்து அதுக்கப்புறம் 30 நாள் சேலஞ்சு எடுத்துக்கலாம். அடுத்தது கொஞ்சம் எச்சா. அப்போது 30 நாள் சேலஞ்சு கடந்தால் தானாக 48 நாள் வந்துடும் இல்லைங்களா. அப்புறம் அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம முயற்சி பண்ணுவோம். இப்போ நான் சொன்னது வந்து ஜஸ்ட் வந்து இப்படி ஒரு யோசனை இருக்குது. அடுத்த வாரத்தில் அடுத்த வார சூழல்களையெல்லாம் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடலாம்.
வாழ்க வளமுடன் சகோதரர்களே. பலரும் டேஸ் கவுண்டிங் போட்டிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பல சகோதரர்கள் பயிற்சிகளில் நான் கலந்து கொள்ள வேண்டாம் புதிதாக அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அது அப்படித்தான் அடுத்த வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பயிற்சி கட்டணங்களை எல்லாம் குறைக்கலான்ட்டு இருக்குது. கொரோனா சமயத்தில் பல சகோதரர்கள் வந்து பொருளாதார ரீதியாக சிரமப்படுத்தல் இருக்கிறதுனால பயிற்சி கட்டணம் எனக்கு உண்மையிலேயே பொருளாதார தேவைங்கிறது ஒன்றுமே இல்லைங்க. சர்வர் ரன் பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு ஓரளவுக்கான பொருளாதாரம் இருந்துச்சுன்னா இதையை நடத்துறதுக்காக நம்ம கம்யூனிட்டியை நடத்துறதுக்காக நம்ம போய் அடுத்தவங்ககிட்ட கேட்டுட்ருக்க வேண்டியதில்லை. நானும் முழுமையாக உங்களோடு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும் ஆச்சுங்களா. ஆகவே பயிற்சி கட்டணம் வந்து கிட்டத்தட்ட பாதியாக குறைக்கிறதுனால இப்போதைக்கு யாரும் பயிற்சிகளெல்லாம் கலந்துக்காதீங்க. அப்புறம் இனிமேல் பயிற்சிகளில் இணைந்து கொள்ளும் அனைத்து சகோதரர்களும் லைஃப் டைம் மெம்பர் தான் ஆச்சுங்களா. இந்த 30 நாள் பயிற்சி இருக்கிற இரு இணையணும்னு விரும்புகிறவங்க வேணால் இந்த வாரத்தில் சேர்ந்துக்கலாம். ஏன்னா அந்த 30 நாட்கள் இலவச பயிற்சி இதே எடுத்துகிட்டு லைஃப் டைம் மட்டுமே இருக்கிற மாதிரி போட்டுடலான்ட்டுங்க. போதும் நினைக்கிறேன். ஏதாச்சும் மீண்டும் நாளை தினம் இந்த மாதிரி நேரம் கிடச்சா உங்களுக்காக வீடியோ போடுறேன். ரொம்ப சந்தோஷம். வாழ்க வளமுடன்.